விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சிலை கடத்தப்பட்ட வழக்கில் மும்பையைச் சேர்ந்த வல்லப பிரகாஷுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. வீரசோழபுரம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கில் மும்பையைச் சேர்ந்த வல்லப பிரகாஷ், அவரது மகன் ஆதித்ய குமார் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தமது வயதையும் உடல்நிலையையும் கருத்தில் கொண்டு முன்ஜாமீன் வழங்குமாறு வல்லப பிரகாஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து வல்லப பிரகாஷுக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார்.